வணக்கம். எஃப்னா தமிழ் டிபியின் மதிய நேர செய்திகள். உஜித்த ஞாயிறு தாக்குதலை அதிகாரத்துக்கு வருவதற்காக பயன்படுத்தியவர்களால் நீண்ட நாள் அதிகாரத்தில் இருக்க முடியாது. கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. உஜித்த ஞாயிறு தாக்குதலால் ஏற்பட்ட பெரும் அழிவுகளையும் அதிகாரங்களையும் கைப்பற்றுவதற்காக பயன்படுத்தியவர்கள் நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்க மாட்டார்கள் என்று கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவித்திருக்கின்றார். உஜித்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 30 மாதங்களை குறிவைக்கும் விதத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கர்தினல் மெல்கம் இதனை குறிப்பிட்டுள்ளார். உஜித்த ஞாயிறு பேரழிவுக்கு பின்னால் உள்ள உண்மைகள் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம். தற்பொழுது அந்த துன்பியல் நிகழ்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கு ஆண்டவின் அருளை கூறுகின்றோம் என்று கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக புதிதாக பதவியேற்றுள்ள ஜீவன் தியாகராசம் முப்படையினர் போலீசாருடன் இணைந்து மாகாணத்தில் தற்பொழுதுள்ள பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு காலை வருகைதந்த ஆளுநர் பல்வேறு தரப்பினரிடம் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். வட மாகாணத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரங்கள், செய்யப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நீண்ட நேரம் இதன்போது ஆராயப்பட்டிருக்கின்றது. வட மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி புலிஸ்மா அதிபர் பிரியந்த மற்றும் யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசுந்துறை சிரேஷ்ட புலிஸ் அத்திகர்சகர் மற்றும் கடற்படை விமானப்படை இராணுவ அதிகாரிகள் ஆகியோருடன் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஆளுநர் ஆராய்ந்திருக்கின்றார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அவர்கள் தமக்கு பாதுகாப்பானது என்ற கருதும் சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்ய உயர்நீதிமன்றம் இன்று கட்டளை வழங்கியிருக்கின்றது. அத்தோடு அதனுடன் தொடர்புடைய அமைச்சர் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவியல் நடவடிக்கை உரிய முறையில் எடுத்து சட்டமா அதிபரின் உரிய கலந்தாலோசனையுடன் அந்த விடயங்கள் விவரங்கள் உயர்நீதிமன்றத்தக்கம் தெரியப்படுத்துமாறு புலிஸ்மா அதிபருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. லங்கா ஐஓசி எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளது. இன்று தொடக்கம் ஒக்டென் 92 ரக பெட்ரோல் டீசல் விலைகள் லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்த லங்கா ஐஓசி முடிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு லிட்டர் ஒக்டென் 92 ரக பெட்ரோல் 162 ரூபாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் 116 ரூபாவுக்கும் விற்கப்படும். வாகரையில் சிங்கள குடியேற்றத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள ஹாராமுனை பகுதியில் சிங்கள மக்களை குடியேற்ற முன்னடக்கம் செயற்பாட்டுக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் தமது எதிர்ப்பினை தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாகரை பிரதேசத்தில் மாங்கினி காரமுனை பகுதியில் 1982 முன்பாக சிங்கள மக்கள் குடியிருந்ததாக கூறி அவர்களுக்கான காணி தொடர்பாக நடமாடும் சிவையொன்று புனானையில் உள்ள பனலாகா திணைக்கிடத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த பகுதியில் 1982 முன்பாக வசித்ததாக தெரிவிக்கப்படும் வெளி மாவட்டங்களில் வசிக்கும் சிங்கள மக்களின் ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கான காணிகளை அடையாளப்படுத்தி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதேவேளை மட்டக்களப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் அரியரேந்திரன், யோகேஸ்வரன் மற்றும் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சரவணபவன் என்று அனைத்து உறுப்பினர்களும் பொதுமக்கள் என்று பலர் குறித்த நடமாடும் சேவை நடைபெறும் இடத்துக்கு சென்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். இதையடுத்து அந்த பகுதிக்கு பெருமளவான போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. காணி நடமாடும் சேவைகள் சிங்கள குடியேற்றத்துக்கும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டனர். மன்னாரில் மத அரசியல் செய்யாதீர்கள், கோயில் மோட்டை விவசாயிகள் பாராளுமன்ற நுழைவாயிலில் போராட்டம். மன்னார் மடுக்கோயில் மோட்டை காணியில் விவசாயம் மேற்கொண்டு வரும் விவசாயிகள் பாராளுமன்ற நுழைவாயில் பகுதியில் சில கோரிக்கைகளை முன்வைத்து காலை முதல் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர். குறைந்த விவசாயிகள் தாம் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வரும் கோயில் மேட்டை காணிகளை பறிக்க முற்படும் மன்னார் பங்கு தந்தைகளை கண்டித்தும் குறித்த காணியை விவசாயிகளுக்கு வழங்குமாறும் வட மாகாணத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மத்திய அரசு அமுல்படுத்துமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தியும் பாராளுமன்றம் சுற்றுவட்ட பகுதியில் தீயவண்ண ஓய பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 13வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் மாகாண சபைகளுக்குரிய காணி அதிகாரம் இருக்கையில் அதன் பிரகாரம் தாம் தங்களுடைய வாழ்வாதார விடயங்களை மையப்படுத்தி விவசாய நடவடிக்கைகளை குறித்த காணியில் முன்னெடுத்து வந்துள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள் அறிவித்துள்ளனர்.
பிரதமர் மகிந்தவிடம் இரண்டு கேள்விகளை முன்வைத்து பதிலை பெற சந்தர்ப்பம், அரசாங்கத்தினால் 50 வினாக்களுக்கு பதிலளிக்க வாய்ப்பு. எதிர்வரும் நவம்பர் 8 விசேட பாராளுமன்ற தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பதில் வழங்க முடியாமல் போன 50 வினாக்களுக்கு பதிலளிக்க சந்தர்ப்பம் வழங்குவதற்காக இந்த விசேட பாராளுமன்ற தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கூடிய பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செயற்குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்திருக்கின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் பாராளுமன்றத்தில் தலா 2 கேள்விகள் முன்வைத்து பதிலை பெற்றுக்கொள்வதற்காக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு எதிர்வரும் 10 சந்தர்ப்பம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமது வாட்ஸ்அப் உரையாடல்கள் ரகசியமாக செவிமடுக்கப்படுவதாக சம்பிக்க குற்றம் சுமத்தியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில். நீதிமன்ற அனுமதியின்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தமது வாட்ஸ்அப் உரையாடல்கள் செவிமடுக்கப்பட்டுள்ளதாக பாட்டாளி சம்பிக்க ரணபக்க பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை வினாவை முன்வைத்து வேளையில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் தமது தொலைபேசி அழைப்புகள் செவிமடுக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரிகள் தம்மிடம் கூறியதாக தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதியின்றியே தொலைபேசி அழைப்புகள் செவிமடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த செயற்பாடானது தமது பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சம்பிக்கரணவக்க. லொகான் ரத்வத்தைக்கு எதிராக உடனடி குற்றவியல் நடவடிக்கை எடுக்குமாறு பொலிஸ்மா அதிபருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விரும்பும் சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்ய உயர்நீதிமன்றம் கட்டளை வழங்கியிருப்பதோடு லொகான் ரத்வத்தைக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. 25 முதல் ஒரே நாள் சேவை தேசிய அடையாள அட்டை சேவைகள். எதிர்வரும் 25 முதல் ஒரே நாளில் தேசிய அடையாள அட்டை வழங்கும் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் விளக்கமளித்துள்ளது. 25 முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கோபத்தையும் மீறி இறக்குமதி மகிந்தானந்த. ஜனாதிபதி கோபத்தையும் மீறியே அரிசி, பால்மா, இதர பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றார் மகிந்தானந்த அலுத்கம. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மக்களின் உணவு தேவையை தீர்ப்பதற்கு இறக்குமதியை தவிர வேறு வழியில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை உள்நாட்டு விவசாயிகள் அமைச்சரின் உருவப்பொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் அளவுக்கு அரசின் கெடுபிடிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முகவர் மூலம் பிரான்சில் முற்பட்ட யாழ்ப்பாண இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். பெலரஸ் லிதுவேனியா எல்லைக்கு அருகில் இலங்கை பிரிட்ஜி ஒருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பெலரஸ் சனல் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. குறித்த நபரின் சடலம் அக்டோபர் 5 லிதுவேனியா நாட்டின் எல்லையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் புதர்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கைத்தொலைபேசி, வங்கி அட்டைகள் மற்றும் ஆவணங்கள் என்பவற்றின் மூலம் குறித்த நபர் 29 இலங்கை பிரிட்ஜி என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இதையடுத்து அவரது உயிரிழப்புக்கு சரியான காரணத்தை கண்டறிய தடவியல் மருத்துவ பரிசோதனைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தகவல் தெரிய வருகையில் பிரான்ஸ் நாட்டுக்கு அகதியாக செல்ல முயற்சித்த சமயம் லிதுவேனியா காட்டுப்பகுதியான எல்லைப்பகுதியில் உயிரிழந்திருக்கின்றார். ஆழ்கடத்தல் முகவர் ஊடாக லிதுவேனியா நாட்டிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல முயற்சிகள் மேற்கொண்ட போது குறித்த உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 29 கிறிஸ்தாந்தம் ரோகுவன் என்பவரே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விசாரணையை மேற்கொண்ட அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பிரான்சுக்கு அகதியாக செல்ல முயற்சித்த சமயம் லிதுவேனியா காட்டு பகுதியான எல்லைப்பகுதியில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குடும்பத்துக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்று 1000 மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்ததாக கல்வி அமைச்சர் அனைத்து மாகாணங்களிலிருந்தும் 1000 மாணவர்கள் இன்று பாடசாலைக்கு சமூகம் அளித்திருப்பதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு வைரஸ் தடுப்பு நிதியாக 2.5 மில்லியன் டாலர் நிதியுதவியை அறிவித்துள்ளது அமெரிக்கா. இலங்கையின் வைரஸ் தடுப்பு முயற்சிகளை மேற்கொள்ள 2.5 மில்லியன் டாலர் நிதியுதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளது.
சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் அமைப்பினூடாக இலங்கைக்கு இந்த மேலுதவி உதவி வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, வைரஸ் தடுப்பூசி வழங்கலுக்கான சம அணுகலை துரிதப்படுத்தல் மற்றும் சுகாதார பணியாளர்களின் திறனை வலுப்படுத்தல் என்பன இந்த நிதியுதவியின் பிரதான நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி.